செந்தூர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸின் பயோகிரீன் இயற்கை உரங்கள், பவுடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வி காட், ரத்னா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கார்போனோ பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் சக்தி ஐடிஐ, எஸ்பி ஜுவல்லர்ஸ், ரோட்டரி கிளப் பன்ரூட்டி, அக்ரி பிசினஸ் மாத இதழ். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவந்தான் உழவந்தான் ஊருக்கெல்லாம் தோழ நீ வந்த, உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ணனி வந்தா. வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமிகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமிகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. உழைச்சி உழைச்சி உடைத்தையும் தொட நட, ஊரு உலகம் வாழ்வதீவன நம்பி தாண்டா. உழைச்சி உழைச்சி உடைத்தையும் தொட நட, ஊரு உலகம் வாழ்வதீவன நம்பி தாண்டா. உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க, உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க. செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. உழவு செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. வெயிலோ மழையோ புயலோ இடியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இயற்கை முறையோ செயற்கை முறையோ எதுவென்றாலும் வெளுத்து கட்டுவோம். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு. மண் பயனுற வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு, மண்ணின் நலமே மக்களின் வளம் என்ற கொள்கை முழக்கத்தோடு, மக்கள் தொலைக்காட்சி, ஏஎஸ்ஆர் பவர் மீடியா, உழவர் மேடை என்கின்ற இந்த நிகழ்ச்சியை பன்ருட்டியிலே சிறப்பான முறையிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறது. முக்கணிகளையும் விளைவிக்கக்கூடிய இந்த பன்ருட்டி மாநகரிலே, தொழில் வளம் சிறந்த இந்த பன்ருட்டி மாநகரிலே, விவசாயிகளை உற்சாகப்படுத்துகின்ற வகையிலே, விவசாயத்தை ஆர்வப்படுத்துகின்ற வகையிலே தொடர்ந்து மக்கள் தொலைக்காட்சி இந்த படைப்பிடிப்பை இந்த பெருநகரிலே நடத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். விவசாயை பாதுகாக்க, விவசாயிகளின் பயிரை பாதுகாக்க, மகசூலை பெருக்க, இயற்கை விவசாயம் சாத்தியமே சாத்தியம் இல்லையே என்கின்ற ஒரு சிறந்த தலைப்பிலே இங்கே அறிஞர்கள் விவாதிக்க வந்திருக்கிறார்கள். தலைமை உரையாற்ற ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவரும் எங்களுடைய அன்பு வழிகாட்டியாக இருந்து இந்த படப்பிடிப்பை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா சந்திரசேகர ஐயா அவர்களை இந்த துவக்க உரையாற்ற உங்களின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இந்த தமிழகத்தில் தமிழுக்கு என்று ஒரு டிவி, மக்கள் தொலைக்காட்சி, அந்த மக்கள் தொலைக்காட்சியுடன் இந்த பன்ருட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து இந்த உழவர் மேடை என்ற ஒரு அமைப்பு விவசாயிகளை ஊக்குவிக்கவும் அவளை வளர்ச்சிக்கும் பலவித கருத்துக்களை கூற வந்துள்ளார்கள். விவசாயிகள் பயிரை பாதுகாக்க, மகசூலை பெருக்க, இயற்கை முறை விவசாயம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இது ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்புக்கு வாதாட வந்திருக்கிறார்கள் எல்லாம் புலமை வாய்ந்த பெரும் தமிழ் வித்தகர்கள் வந்திருக்காங்க. அதுதான் இப்போ பயமாக இருக்குது, எந்த அளவுக்கு புரட்சி ஏற்பட போகுதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி தான் ஆகணும்.
இதை சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சாத்தியம் இருந்தால் ஒன்று, இன்று சாத்தியம் இல்லாத காலமும் இருக்குது. சாத்தியம் இருந்ததுன்னா அன்னைக்கு ஒரு காலத்தில் பருவ காலத்தில் எல்லாம் பெய்ய வேண்டிய மழையை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்ஞ்சது. இன்றைக்கு பருவம் விட்டு பருவம் மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்வதில்லை, வறட்சி எங்கும் பந்தாடுகிறது, விவசாயிகள் பல விதத்திலும் பாதிக்கிறார்கள். அதற்கு இயற்கை விவசாயம் சரியாக வருமா அப்படின்னு பார்க்கும்போது அதை மாற்று வழியிலே சில விவசாயிகள் ஈடுபட்டு தன்னுடைய மகசூலை பெருக்குகிறார்கள். ஆகவே இந்த விவாதத்தை பொறுத்து தான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டி வரும். ஆகவே விவாதத்தை ஆரம்பிப்பதற்கு நான் வழிகொள்கிறேன். இந்த உழவர் மேடை என்ற தலைப்பின் கீழ் இந்த தமிழகத்திலே வாழுகிற விவசாய பெருங்குட மக்களுடைய பிரச்சனைகளை ஆய்ந்து அறிந்து அவற்றை தீர்வு காண முயலுகிற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவருடைய இந்த விவசாய பெருமக்களுடைய இந்த கோரிக்கைகளும் வாதங்களும் விவாதங்களும் எப்படியாவது இந்த நாட்டிலே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு காதிலே விடும், அதன் மூலம் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும், அந்த தீர்வின் மூலம் விவசாயம் விருத்தி அடையும் என்ற நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் முன்னுரையாற்றுதலை பெருமைப்படுகிறோம். விவாதத்திற்கு பின்னால் இதற்கு விளக்கமும் அதற்கு பின்னால் இதற்கு தீர்ப்பும் அளிக்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா சிவராமன் ஐயா அவர்கள் மிக அருமையான கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை சிறப்பிக்கின்ற வகையில் இயற்கை விவசாயம் சாத்தியமே என்கின்ற தலைப்பிற்கு வலுச்சேர்க்கின்ற வகையில் மரியாதைக்குரிய சகோதரர் கோ ராதாகிருஷ்ணன் அவர்களை துவக்க உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பயிரை பாதுகாக்க மகசூலை பெருக்க இயற்கை முறை விவசாயம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா? ஐயா, விவசாயம் என்பது கடந்த 20,000 ஆண்டுகளாக திட்டமிட்டு செய்துள்ளதாக நம்மளுடைய வரலாற்று குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கிறது. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. இது வந்து இயற்கை விவசாயம் சாத்தியம் என்பதற்கு ஆணித்தரமான வரிகள். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது என்றால் நாம் அனைவரும் படித்திருக்கின்றோம், காற்றில் 78% நைட்ரஜன் இருக்குன்னு படிச்சிருக்கோம். அந்த 78% நைட்ரஜனுங்கிறது என்னான்னு கேட்டீங்கன்னாக்கா தழை சத்து. ஒரு பயிர் வளர்வதற்கு தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து அவசியம். அதில் முதன்மையானது தழை சத்து. அந்த தழை சத்து 78% காற்றில் உள்ளது. வானம் பொழியும் பொழுது, அந்த மின்னல் இடிக்கும் பொழுது 10,000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவாகிறது. அந்த 10,000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் அணுக்கள் வடிவில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் அயனிகளாக மாறி செடிகளுக்கு நேரடியாக கிடைக்கிறது. இதை தான் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது என்று தெல்ல தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஒரு செடி வளர வேண்டுமே என்றால் அதற்கு பல்வேறு நுண்ணுயிர்கள் இங்கே நம்ம எடுத்து 10,000 லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குது. தழை சத்து கிடைக்கணும்னா அசோஸ்பியரில் இருக்குது, அஸ்ட்ரோபேக்டர் இருக்குது, ரைசோபியம் இருக்குது. தழைகள் அப்படின்னு பார்த்தா எல்லா தழைகளிலுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நைட்ரஜன் இருக்குது. இயற்கை முறை விவசாயத்தில் நீங்கள் வந்து பொட்டாஷ் மொபிலைசர், பொட்டாஷுங்கிறது சாம்பல் சத்து, பொட்டாஷ் மொபிலைசர் வந்து இளநீர் இருக்குங்க ஐயா. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சரியாக காய்க்கலன்னா சின்ன வயசில் நம்ம அம்மாலாம் அந்த அடுப்பு சாம்பல் அள்ளி அந்த அவரை கோடி மேலே தூவி விடுவாங்க, அப்புறம் காய் வந்துடும், பூச்சி வராது. ஆஷில் வந்து பொட்டாஷ் இருக்குது. நீங்கள் பாஸ்போ பேக்டீரியா, பாஸ்போ பேக்டீரியான்றது மணிச்சத்தை வந்து கிரகிக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது. இப்படி தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்தை அனைத்துமே இயற்கையிலே நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. மண்ணில் இருக்கின்ற நுண்ணுயிர்கள் அசோஸ்பைரிலும், பாஸ்போபேக்டீரியா, சூடோமோனசு, வெட்ரிசிலியம், ஃபெவேரியா, மெட்டாரேசியம், கடல் பாசி திரவங்கள், கியூமிக் ஆசிட் போன்ற எண்ணற்ற நுண்ணுயிர்கள் கடவுளால் இயற்கையிலே படைக்கப்பட்டிருக்கின்ற அதுதான் விவசாயத்தை இன்று வரை காப்பாற்றி வருகிறது. இந்த சூழலில் இயற்கை விவசாயம் சாத்தியம் என்பதிலே யாருக்கும் ஐய வேண்டாம். இந்த மட்டுமல்லாமல் இன்றைக்கு பல்வேறு ரசாயன உரங்கள் வந்து இன்றைக்கு மண்ணையும் மனிதனையும் சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்திய இந்த நேரத்தில் கூட லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் இயற்கை வேளாண்மை சாத்தியம் என்று பல்வேறு உயிர் சூழல் பண்ணைகள் இன்றைக்கு நிரூபணமாகி வருகிறது. இப்போ நைட்ரஜன் கிடைக்கணும், அது வந்து நீங்கள் அசோஸ்பேரில் இருக்கா இல்லையா வாங்க முடியாது. நினைக்கிட்டக்கா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 20 கிலோ மாட்டு சாணத்தையும், 20 லிட்டர் மாட்டு கோமியமும், 2 கிலோ வெள்ளமும் போட்டீங்கன்னாக்கா 24 மணி நேரத்தில் ஒரு ஏக்கருக்கு தேவையான நைட்ரஜன் ரெடி ஆகிடுது.
பொட்டாசு வேணுமா? இயற்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் 6 தேங்காய், 1/2 கிலோ வெல்லம், 2 லிட்டர் தயிர், 10 அழுகின வாழைப்பழத்தை போட்டு மூடி உள்ள டப்பாவில் மூடி வச்சினாக்கா பொட்டாசு ஒரு ஏக்கருக்கு ரெடி ஆகிடுது. இது போன்ற எண்ணற்ற தொழில்நுட்பங்களை கொண்ட நம்முடைய பாரம்பரிய அறிவையும் நம்முடைய முன்னோர்கள் கற்று தந்த அந்த வித்தைகளையும் கணக்கிட்டு பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது இயற்கை விவசாயம் பயிரை பாதுகாப்பதிலும் மகசூலை பெருக்குவதிலும் சாத்தியம் என்பதில் சிறிதும் ஐயமில்லை என்று சொல்லி இந்த முதல் தரப்பு வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செந்தூர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸின் பயோகிரீன் இயற்கை உரங்கள், பவுடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வி காட், ரத்னா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கார்போனோ பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் உழவர் மேடை. சிறிய இடைவேளைக்கு பிறகு செந்தூர் ஆர்கானிக் ப்ராடக்ட் பயோகிரீன் இயற்கை உரங்கள் அடி உரச் செலவை குறைத்திட, களை செடிகளை கட்டுப்படுத்திட, தொழு உரத்திற்கு மாற்றாக பயோகிரீன் பவர்ஃபுல் அடி உரம் ஸ்பெஷல் அனைத்து பயிர்களுக்கும். பயோகிரீன் பவர்ஃபுல் காம்ப்ளெக்ஸ் எல்லா பயிர்களுக்கும் மேல்புறமாக. தென்னை மரங்களுக்கு பயோகிரீன் பவர்ஃபுல் கோகோ ஸ்பெஷல், பயோகிரீன் பவர்ஃபுல் வெஜிடபிள் ஸ்பெஷல், காய்கறிகள், பழங்கள், பூக்கள். செந்தூர் ஆர்கானிக் ப்ராடக்ட். போன் 9142244577. தண்ணீர் நின்று போனால் எல்லாம் நின்று போகும். விகாட் பம்புகள் மிகவும் நம்பிக்கையானவை. விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் உற்ற தோழன் விகாட் ப்ராடக்ட்ஸ். விகாட் ப்ராடக்ட்ஸை ஒரே இடத்தில் வாங்க. விகாட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், பழவந்தாங்கல், சென்னை. சண்முகம் அசோசியேட்ஸ், ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் விகாட் ப்ராடக்ட்ஸ். N5 கேசவநகர், திருப்பாதிரி புலியூர், கடலூர் 2. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் முதன்மையான இடம் பிடித்த பவுடா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. திறமைமிக்க ஆசிரியர்கள், விஸ்தாரமான வகுப்பறைகள், உயர்கல்விக்குரிய அனைத்து உபகரணங்களும் கொண்ட ஆய்வகங்கள், மாணவர்கள் மேன்மையுற நூலக வசதி, இருபாலருக்கும் தனித்தனியே தங்கும் விடுதி வசதி, ஒழுக்கத்தை உயர்வுபடுத்த NCC மற்றும் NSS, குறைந்த கட்டணம், சிறந்த கல்வி. பவுடா கலை அறிவியல் கல்லூரி, மயிலம் அருகில், கொல்லியங்குணம், திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம். 50 ஆண்டுகளாக கை ராசியான ஸ்தாபனம் SB ஜுவல்லர்ஸ். SB ஜுவல்லர்ஸின் வளர்ச்சிக்கு தாரக மந்திரம் எங்களுடைய நம்பிக்கை, கை ராசி நாணயம். குறைவில்லா செல்வம், அளவில்லா மகிழ்ச்சி, நிறைவான வளர்ச்சி, பரிபூரண மங்களம். தங்கம், வைரம், பிளாட்டினம் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க. SB ஜுவல்லர்ஸ், வெள்ளி பிரிவுக்கென்று தனி தளம் SB ஜுவல்லர்ஸ். ரத்னா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கடலூர் மாவட்டத்திலேயே முதல் முறையாக pre-KG முதல் 12 வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பறைக்கும் தனித்தனியாக டிஜிட்டல் வசதியை கொண்டுள்ள வகுப்பறையை மாவட்ட ஆட்சியாளரால் தொடங்கி வைக்கப்பட்ட பள்ளிதான் ரத்னா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. இயற்பியல், வேதியியல், உயிரியல் என்று தனித்தனியாக ஆய்வக வசதி. இன்றே அணுகுங்கள் ரத்னா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பன்ருட்டி. 25 ஆண்டுகளாக கல்வியினை சேவை மனப்பான்மையோடு நடத்தி கொண்டிருக்கும் ஒரே ITI, சக்தி ITI. 100% வேலை வாய்ப்பு பெற உத்தரவாதம். டீச்சிங்கை காட்டிலும் ட்ரைனிங்கிற்கே முதலிடம். முழுமையான உபகரணம், முதலிடமான பயிற்சி, அனைத்து விதமான தொழில்நுட்பங்களை பயில்வதற்கு சக்தி ITI, 31 படைவீட்டவன் கோவில் தெரு, பன்ருட்டி. போன் 9842164801. ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கும் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில். கிடைக்குமிடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் D, 5 பெசன் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ₹240 மட்டுமே. செந்தூர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பயோகிரீன் இயற்கை உரங்கள், பவுடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வி காட், ரத்னா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கார்போனோ பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. இயற்கை விவசாயம் சாத்தியம் இல்லை. இன்றைக்கு இருக்க சூழ்நிலைகள், நிலங்கள் எல்லாம் சரியான நிலையில் இல்லை. அனைத்து நிலங்களும்
இரசாயனங்கள பாதிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஏதாவது உதவி செய்தால் மட்டுமே இயற்கை விவசாயத்துக்கு சாத்தியம், உற்பத்தியை பெருக்க முடியும். கிட்டத்தட்ட 2 கோடி ஏக்கர் விளைநிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் இதில் ஒரு 10% கூட இயற்கை விவசாயம் விவசாயிகளால் செய்ய முடியாது, செய்தாலும் விவசாயி வாழ முடியாது. ஆகவே இயற்கை விவசாயம் சாத்தியம் அல்ல என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இயற்கை விவசாயம் சாத்தியம் இல்லை என்று ஐயா வந்து சில கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க, அதற்கு பதில் கூறும் விதமாக. விவசாயிகள் பயிரை பாதுகாக்க மகசூலை பெருக்க இயற்கை விவசாயம் சாத்தியமே. சோழ மண்டலம் சோறுடைத்து அப்படி என்று சொல்லி வரலாறு இருக்கிறது. யானை கட்டி போரடித்த வரலாறு தமிழர்களுக்கு உண்டு. இந்த யானை கட்டி போரடித்தது, அதிக மகசூலை எடுத்தது டிஏபி யூரியா போட்ட பிறகா அதற்கு முன்பா என்பதை நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். நடுவர் அவர்கள் கூர்ந்து அதை கவனிக்க வேண்டும். இன்னைக்கு இந்தியாவில் 30% காடுகள் கொண்ட நாடாக இருக்கிறது. காட்டிலே எண்ணற்ற மரங்கள், எண்ணற்ற தாவரங்கள். யார் அதற்கெல்லாம் டிஏபி போட்டாங்க, யூரியா போட்டாங்கன்னு தெரியல. மரியாதைக்குரிய ஐயா பஞ்சவர்ணம் அவர்கள் தன்னுடைய எழுத்துகளிலே பனையை பற்றி எழுதியிருக்கிறார். கற்பக விருட்சம் பனை. பனை மரத்திற்கு காலம் காலமாக டிஏபி யூரியா வைத்த வரலாறு ஏதாவது உண்டா? இல்லை. இந்த பன்றூட்டி பகுதி எடுத்துக்கொண்டால் உலகத்திலே தரம் வாய்ந்த உலகத்தினுடைய முதல் தர முந்திரியும் உலகத்திலேயே அதிக சுவை மிகுந்த பலாவும் விளையக்கூடிய ஒரு மண் இந்த மண். ஆக இந்த மண்ணிலே கூட இன்று நஞ்சை கலக்கக்கூடிய நிகழ்வு எப்போ நடந்துச்சு? விவசாயம் ஆரம்பிக்கும் போது நடந்ததா? சிந்து சமவெளி நாகரிகத்திலே நம்முடைய நாட்டுடைய பண்பாடும் கலாச்சாரமும் தொடங்கிய போது டிஏபி யூரியாவுடன் தான் தொடங்கிடுமா? ஆக டிஏபி யூரியா என்று சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் என்று சொல்லக்கூடிய இந்த பொருட்களுடைய வயது 60 ஆண்டுகள் மட்டும்தான். அழுத்தம் சுத்தமாக பதிவு செய்ய முடியும். விவசாயத்தினுடைய வயது என்ன கணித்து சொல்ல முடியுமா உங்களால? கட்டாயமாக முடியாது. ஆனால் நீங்கள் எதிர்த்து பேசக்கூடிய இந்த அணியினர் செயற்கை உரங்களுடைய வயதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும். லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரா அவருடைய பிரதமர் பதவிக்காலம் முடிந்த பிறகு தான் இந்த உரங்கள் வந்த நேரம். ஆக இந்த அதிக மகசூல் என்ற வார்த்தை விவசாயினுடைய தற்சார்பு தன்மையை ஒழித்திருக்கிறது. விவசாயம் என்பது மக்களுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது அல்ல. அதை செயற்கை உரத்தை கொட்டி அதை வணிகமாக்கி அந்த தற்சார்பு தன்மையை விவசாயிகள் இழந்து தங்களுடைய நிலங்களை கூட இன்று விற்றுவிட்டு கட்டிட வேலைக்கு சென்று சென்னை போன்ற மாநகரங்களில் இந்த ஊருக்கே சோறு போட்ட விவசாயி 5 ரூபா சோத்துக்காக கையேந்து நிற்கக்கூடிய வரிசையில் நிற்கக்கூடிய அவலத்திற்கு தள்ளப்பட்டான் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இந்த செயற்கை உரம். செந்தூர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸின் பயோகிரீன் இயற்கை உரங்கள் பவுடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வி காட், ரத்னா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கார்போனோ பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் உழவர் மேடை. சிறிய இடைவேளைக்கு பிறகு செந்தூர் ஆர்கானிக் ப்ராடக்ட் பயோகிரீன் இயற்கை உரங்கள் அடி உரச் செலவை குறைத்திட களை செடிகளை கட்டுப்படுத்தின. தொழு உரத்திற்கு மாற்றாக பயோகிரீன் பவர்ஃபுல் அடி உரம் ஸ்பெஷல் அனைத்து பயிர்களுக்கும். பயோகிரீன் பவர்ஃபுல் காம்ப்ளெக்ஸ் ஜெல், பயோகிரீன் இயற்கை பயிர் வளர்ச்சி டானிக் அனைத்து வகையான பூச்சிகளை தடுத்திட, பயோகிரீன் இயற்கை பயிர் பூச்சி தடுப்பு மருந்து, பயோகிரீன் இயற்கை பயிர் பூஞ்சான தடுப்பு மருந்து, பயோகிரீன் இயற்கை திரவ நுண்ணூட்ட சத்து, பயோகிரீன் நர்சரி ஸ்பெஷல், வீடு தோட்டம் மாடி தோட்டம் ஸ்பெஷல். செந்தூர் ஆர்கானிக் ப்ராடக்ட். தண்ணீர் நின்று போனால் எல்லாம் நின்று போகும். விகாட் பம்புகள் மிகவும் நம்பிக்கையானவை. விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் உற்ற தோழன் விகாட் ப்ராடக்ட்ஸ். விகாட் ப்ராடக்ட்ஸை ஒரே இடத்தில் வாங்க. விகாட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், பழவந்தாங்கல், சென்னை
சண்முகம் அசோசியேட்ஸ், ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் ரேகாட் ப்ராடக்ட்ஸ், N5 கேசவநகர், திருப்பாதிரி புலியூர், கடலூர் 2. பவுடா கெஸ்ட் ஹவுஸ், ஓபன் ஏர் தியேட்டர், மினி கான்ஃபரன்ஸ் ஹால், போர்ட் ரூம், நார்மல் எக்ஸிகியூட்டிவ் ஃபேமிலி சூட், டார்மெட்டரிஸ், எக்ஸிகியூட்டிவ் ஸ்டாண்டர்ட் டீலர், பயிற்சிகள், கருத்தரங்கம், வரவேற்பு, ஒன்று கூடல், பாராட்டு விழாக்கள் நடத்த சிறந்த இடம் பவுடா கெஸ்ட் ஹவுஸ், பழைய அருவி ரோடு, குற்றாலம், திருநெல்வேலி மாவட்டம். போன் 0433633-2922-54 www.bowda.org.in. 50 ஆண்டுகளாக கை ராசியான ஸ்தாபனம் SB ஜுவல்லர்ஸ். SB ஜுவல்லர்ஸின் வளர்ச்சிக்கு தாரக மந்திரம் எங்களுடைய நம்பிக்கை. கைராசி நாணயம், குறைவில்லா செல்வம், அளவில்லா மகிழ்ச்சி, நிறைவான வளர்ச்சி, பரிபூரண மங்களம். தங்கம், வைரம், பிளாட்டினம் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க SB ஜுவல்லர்ஸ். வெள்ளி பிரிவுக்கென்று தனி தளம் SB ஜுவல்லர்ஸ். ரத்னா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கடலூர் மாவட்டத்திலேயே முதல் முறையாக ப்ரீகேஜி முதல் 12 வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பறைக்கும் தனித்தனியாக டிஜிட்டல் வசதியை கொண்டுள்ள வகுப்பறையை மாவட்ட ஆட்சியாளரால் தொடங்கி வைக்கப்பட்ட பள்ளிதான் ரத்னா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. இயற்பியல், வேதியியல், உயிரியல் என்று தனித்தனியாக ஆய்வக வசதி. இன்றே அணுகுங்கள் ரத்னா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பன்ருட்டி. 25 ஆண்டுகளாக கல்வியினை சேவை மனப்பான்மையோடு நடத்தி கொண்டிருக்கும் ஒரே ITI சக்தி ITI. 100% வேலை வாய்ப்பு பெற உத்தரவாதம். டீச்சிங்கை காட்டிலும் ட்ரைனிங்கிற்கே முதலிடம். முழுமையான உபகரணம், முதலிடமான பயிற்சி, அனைத்து விதமான தொழில்நுட்பங்களை பயில்வதற்கு சக்தி ITI, 31 படைவீட்டவன் கோவில் தெரு, பன்ருட்டி. போன் 9842164801. ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார், இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ், அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில். கிடைக்குமிடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் D5, பெசன் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ₹240 மட்டுமே. செந்தூர் ஆர்கானிக் ப்ராடக்ட் பயோகிரீன் இயற்கை உரங்கள், பவுடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வி காட், ரத்னா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கார்போனோ பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய நடுவர் ஐயா சந்திரசேன அவர்கள் கூறுகின்ற பொழுது பருவமழை பொய்த்திருக்கிறது என்று சொன்னார். காரணம் என்ன? ஓசோன்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால பருவம் தவறி மழை பெய்யக்கூடிய, மழையே பெய்யாத ஒரு சூழ்நிலை உலகத்திற்கு உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதற்கு ஆலை நச்சுக்கள், வாகன புகைகள், மரங்களை வெட்டுதல் இப்படி என்றெல்லாம் காரணம் சொன்னார்கள். ஆனால் அதன் பிறகுத்தான் உண்மையான காரணத்தை கண்டுபிடித்தார்கள். உலகம் முழுக்க எப்பொழுது செயற்கை உரங்கள் நிலங்களிலே கொட்டப்பட்டதோ அதனுடைய பாதிப்பு கட்டாயமான பாதிப்பாக இந்த சுற்றுச்சூழலை, இயற்கையை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்டக்கூடிய பாதிப்பாக மாறியிருக்குது என்பதை கண்டுபிடித்துத்தான் இன்றைக்கு உலகம் முழுக்க பல்வேறு அமர்வுகளிலே பல்வேறு உலக நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஐநா போன்ற அவைகளிலே கூட இயற்கை விவசாயத்தை பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை என்று என்னுடைய வாதத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்து இயற்கை விவசாயம் மட்டுமே சாத்தியம் அப்படி என்று கூறி விடைபெறுகிறேன். விவசாயிகள் பயிரை பாதுகாக்க, மகசூலை பெருக்க இயற்கை முறை விவசாயம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா? சாத்தியம் இல்லைங்கிறத பத்தி நான் பேச வந்திருக்கேன். ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. இத்தனை சிறப்பு வாய்ந்த
விவசாயத்தின் இயற்கை முறை விவசாயம் சாத்தியமே. அது எப்பொழுது என்றால், 120 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த பூமிக்கு 100 கோடி பேருக்காவது உணவளிக்கக்கூடிய திறமை வல்லமை பொருந்தி அந்த திட்டம் ஒருங்கிணைந்தால்தான் இந்த திட்டம் சாத்தியம். இல்லைன்னா இந்த திட்டம் சாத்தியமே இல்லை. அடுத்து நண்பர் வந்தார், நாங்கள் யானை கட்டி போர் அடித்தோம், 60 கோடி 70 கோடி 25 கோடி 30 கோடி மக்கள் இருக்கின்ற காலத்தில் யானை கட்டியும் போர் அடிச்சிருக்கலாம். இப்போ 120 கோடி பேர் மத்தியில் அனைத்து விவசாய கருவியில் இருக்கும்போது நீங்கள் ஏன் யானை கட்டி போர் அடிக்கிறக்குமா? விளை நிலங்களே குறைவு. எப்போ சாத்தியம் இயற்கை முறை விவசாயம்ங்கிறது எப்போ சாத்தியம்னா, நம்ம வீட்டில் மாடுகள் இருக்கணும், அந்த மாடுகள் மூலம் சாண எரிவாயு நாமளே தயார் பண்ணணும், அந்த உரங்கள் தயார் பண்ணி நம்ம தேவையை நம்ம நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவு இருந்தால் மட்டுமே தான் இந்த இயற்கை முறை விவசாயம் சாத்தியம். அது இல்லாமல் 1950 மக்கள் தொகை குறைவாக இருந்தது, அப்போல்லாம் ஒரு போக நெல் தான் விளைஞ்சது, விவசாயம் மற்ற 2 போக சும்மா இருந்தது. அந்த 2 போகத்தில் நெல் வயல் பண்பட்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது 2 போகல்ல 3 போகல்ல 4 போகம் எப்படி விளைய வைக்கலாம்ங்கிற ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த அளவு மக்கள் தொகை நெருக்கம். அதை விட்டுட்டு நண்பர் வந்தார், சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லை. ராதாகிருஷ்ணன் சொன்னார், சாம்பல் சத்து மணி சத்து, அடுப்பே இல்லை எல்லாம் கேஸ் மயமாகி போச்சு, இப்போ அது சாம்பல் சத்து மணி சத்து தழை சத்து, பூரா மரத்தையும் வெட்டின பிறகு எங்கே சாம்பல் சத்து? வானம் பொழிகிறது பூமி விளைகிறதா? இது ஒரு எடுத்துக்காட்டாக அந்த விவாதத்துக்கு வேணா பொருந்துமே தவிர, மான மெத்தனை மழை பொழியுது, மழை பொழியுது, விவசாய நிலம் செழிப்படுத்துறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்ன இருந்தால் அது இப்போ வந்து கேட்டுப்பாரா, பொட்டாஷ் போட்டாயா யூரியா போட்டிருந்தா? கண்டிப்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தா இந்த வார்த்தத்தை கேட்டு கண்டிப்பாக கேட்டிருப்பார். அடுத்தது காடு யூரியா டிஏபி, காட்டுக்கெல்லாம் எந்த யூரியா போட்டாங்க டிஏபி போட்டாங்க? காட்டுக்கு வேணாயா? ஒரு குறைந்த நன்கு வளர்ந்த மரத்தோட அளவு வேரின் அளவு 40 அடிக்கு மேலே இருக்கும், அது தனக்கு வேண்டிய சத்துக்களையும் எல்லாத்தையும் அதிலிருந்து எடுத்துக்கும். அந்த மரத்துக்கியா? நாம் பேசுகிறது வந்து விளை நிலங்கள் விவசாயம் நெல் வயலை பற்றி தான் பேசின்னு இருக்கோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தின் ஏற்ப சூழ்நிலைக்கேற்ப இயற்கை முறை விவசாயம் சாத்தியமே இல்லை என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.